நந்தவனப்புரோன்ற ஊரில் கவிதா ரோஜான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. கவிதா ஊரில் வேலை செஞ்சு அதில் வர வருமானத்தில் ரோஜாவை படிக்க வச்சுட்ருந்தா. கவிதாவையும் ரோஜாவையும் அந்த ஊர் ஜனங்க அம்மா அப்பா இல்லாத பசங்கன்றதுனால ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. அவங்க மேலே அக்கறையாக இருந்தாங்க. இதனால் ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊரில் ஹாயாக இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ரோஜா வீட்டுக்கு வந்தா. அக்கா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னாச்சு ரோஜா, என்ன விஷயம், இவ்ளோ சந்தோஷமா இருக்கியே? எனக்கும் அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லு. அக்கா, உன்கிட்ட சொல்லாம எப்படிக்கா இருப்பேன். இன்னியோட நான் பிளஸ் டூ முடிச்சிட்டேன். அதுவும் வேற இல்லாம சூப்பரான மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கேன். இனி நான் டிகிரி சேர போறேன். அட ரோஜா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. இங்கே இரு, நான் வாயில சக்கரை தான் போடணும், எடுத்துட்டு வரடா போய். அப்படி கவிதா வீட்டில் இருக்க லட்டுவை எடுத்துட்டு வந்து ரோஜாக்கு ஊட்டிவிட்டா. ரோஜாவும் கவிதாக்கு லட்டுவை ஊட்டிவிட்டா. அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கவிதா, ரோஜா, இந்த காசு வாங்கிட்டு போய் நிறைய மிட்டாய் எல்லாம் வாங்கி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடு. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரோஜா, போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. கவிதா கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ரோஜா ஸ்வீட் கடைக்கு போய் நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்தா. ஊர்ல இருக்க எல்லாரும் ரோஜா பாஸ் ஆனதை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கவிதாவை புகழ்ந்து பேசினாங்க. அம்மா அப்பா இல்லைன்னா கூட கவிதா எவ்வளோ நல்லா ரோஜாவை பார்த்துக்கிறான்னு பெருமையா பேசினாங்க. கவிதா அதுக்கப்புறம் ரோஜாவை ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டா. அவள் படிப்புக்காக எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்லன்னு நினச்சா. அக்கா, இவ்வளோ நாள் பெருசாக நமக்கு செலவாகலை, ஆனால் டிகிரி படித்து முடிக்கணும்னா நிறைய செலவாகும் அக்கா. அதுக்கெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? அதனால தான் நான் படிக்கவே வேண்டான்னு நினச்சேன். ஆனால் நான் அப்படி சொன்னால் நீ கேட்க மாட்டியே. இப்போது காசுக்கு நம்ம என்னக்கா பண்ண போகிறோம்? இங்கே பாரு ரோஜா, ஒரு அக்காவாக நான் உன் மேலே அன்பாக இருக்க முடியும், பாசமாக இருக்க முடியும். ஆனால் படிப்பு அப்படி கிடையாது. படிப்பு நமக்கு சமயங்களில் உதவும், நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காகவும் நம்ம படிக்கணும். நீ படித்து பெரிய வேலையில் சேர்ந்து நல்லா சம்பாரித்து நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும் ரோஜா. அப்போ தான் இவங்க எல்லாரும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். சரிங்கக்கா. இன்னொன்று விஷயம் ரோஜா, இதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோ. உன்கிட்ட பணம் இல்லை அப்படிலாம் நினைக்காத. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ படித்து பெரிய ஆளாக ஆகணும். உன்னை பார்த்து நம்ம ஊரில் இருக்க எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படணும். அதுவும் வேற நம்ம கிராமத்திலே நீ தான் முதல்ல டிகிரி படிக்க போற. நல்லா படி. கண்டிப்பாக்கா, நான் போயிட்டு வரேன். சரி ரோஜா, பத்திரமா போயிட்டு வந்துரு. ரோஜா கவிதாக்கு பாய் சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்பிட்டா. ரோஜா காலேஜ்க்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு ஏதோ ஒரு புதிய உலகத்துக்கு போற மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. நல்லபடியா படிப்பு எல்லாம் போயிட்டு இருந்தது. ரோஜா பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறத நினைச்சு கவிதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. என்ன நடந்தாலும் சரி, ரோஜாவோட படிப்புக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது, நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு அதிகமாக உழைக்கணும்னு கவிதா நினைச்சா. அதுக்காக கவிதா அந்த ஊர் ஜமீன்தாரோட மனைவியான பார்வதியை பார்த்தா. வணக்கம்மா. வணக்கம் கவிதா. ஆமா, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க? பைசா ஏதாவது வேணுமா? ஆமாம்மா, என்னோட தங்கச்சி டிகிரி படிச்சுட்டு இருக்கா, அதனால அவள் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நான் இன்னும் அதிகமாக வேலை செஞ்சு காசு வாங்கலான்னு இருக்கேம்மா. கவிதா, எல்லாம் எனக்கு புரியுதும்மா. ஆனால் ஏற்கனவே நீ நாலு வீட்டில் வேலை செய்கிற, அது போதாதுன்னு பக்கத்து ஊரில் போய் விவசாயமும் செய்கிற. இன்னும் அதிகமாக வேலை செய்ய உனக்கு எங்கம்மா நேரம் இருக்குது? உன் உடம்பையும் நீ பார்க்கணும்ல, இப்படி உழைச்சா எப்படி? பார்வதி அம்மா, எனக்கு எல்லாம் புரியுது. நான் ராத்திரி நேரத்துலேயும் ஏதாவது வேலை செய்யலான்னு பார்க்குறேன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கம்மா. ஆ, ராத்திரி எல்லாம் தூங்காமல் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் உடம்பு தான் பாழாகும். நான் சொல்கிறது கேளு. நீ என்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் கடனாக வாங்கிக்கோ. எப்படி இருந்தாலும் உன் தங்கச்சி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போவால, அப்போ கடனை திரும்ப கொடுத்துருவா. நான் சொல்கிறது கேளுமா. ஐயோ, கடனா? வேண்டாம்மா. எங்கள் அப்பா ஏற்கனவே கடன் வாங்கி கட்ட முடியாமல் இறந்து போயிட்டாரு. எங்கள் அம்மாவும் கடன் வாங்கி எங்களை பார்த்துக்க முடியாமல் இறந்து போயிட்டாங்கம்மா. அதே தப்பை நான் செய்ய முடியாது. ரோஜாவாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. இப்போ நான் கஷ்டப்படுறேன், ரோஜா படிப்பா. படிப்பு முடிச்சு அவளுக்கு வேலை கிடைச்சதும் அவள் என்னை வேலைக்கு அனுப்ப போறா. என்னை நல்லா பார்த்துப்பாம்மா. ஹா, சரியான ஆளுதாம்மா நீனு. நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போறதில்லை. நானும் உன் ஆசையை கெடுக்க விரும்பலை.
நீ வேணா ஒன்று பண்ணு, நம்ம ஊர் எல்லையில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கே போய் வேலை கேட்டுப்பாரு. அங்கே 12 மணி வரைக்கும் வேலை நடக்கும், வேலைக்கும் ஆள் தேவைன்னு சொன்னாங்க. நீ அங்கே போய் வேணா கேட்டுப்பாருமா. சரிங்கம்மா, நான் போய் அங்கே கேட்டு பார்க்குறேன். ரொம்ப நன்றிம்மா, எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்களே, நன்றி. கவிதா அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனதும் ரோஜாக்கு பிடிச்சது எல்லாம் சமைச்சு வச்சா கவிதா. சாயந்தரம் ஆச்சு, ரோஜா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தா. என்னவோ தெரியல, ரோஜா ரொம்ப சோகமாக இருந்தா. அதை கவனிச்ச கவிதா ரோஜா கிட்ட, என்னாச்சு ரோஜா, சோகமாக இருக்க, என்னாச்சு? போங்கக்கா, நான் என்னன்னு சொல்றது, காலேஜ்ல எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? இன்னைக்கு காலேஜ்ல ஃபங்க்ஷன்னு எல்லாரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நான் தான் இவ்வளோ கேவலமா போனேன், எல்லாரும் என்னை ஏகத்தாளமா பாக்குறாங்க. ரோஜா, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கவலைப்படாத. அவங்களுக்கு இருக்கு, அவங்க போடுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறதுல தானம்மா நம்மளும் வாழ முடியும். நம்ம இதுல சந்தோஷமா இருப்போம். அடுத்தவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்க கூடாது. நீ போய் ரெடி ஆயிட்டு வா. உனக்கு நான் பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் ரோஜா, நீ நல்லா சாப்பிடு. அப்படி ரோஜாவை சமாதானப்படுத்தினா கவிதா. அவளுக்கு பிடிச்சது எல்லாம் அவளுக்கு பரிமாறினா. ஆனா ரோஜா அப்ப கூட சோகமாதான் இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு கதையெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சு தூங்க வச்சா. ஒரு வாரம் அப்படியே போச்சு. ஆளாலும் ரோஜா சோகமாவே இருந்தா, தனியா ரூம்ல யோசிச்சுட்டு இருந்தா. அக்கா எப்ப பார்த்தாலும் இது முடியாது அதை முடியாதுன்னு தான் சொல்வா. நம்ம நிலைமையதான் சொல்லி சொல்லி காட்டுவா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, நானும் அவங்கள மாதிரி மாறணும். அப்படி ரோஜா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா ஒன்னு தோணுச்சு. உடனே ரோஜா அந்த ஐடியாவை அவங்க அக்கா கிட்ட போய் சொன்னா. அக்கா, எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும்க்கா, அதுக்கு காசு தேவைப்படும், கொஞ்சம் தரியா? சரி ரோஜா, இந்தா வாங்கிக்கோ. அப்படி கவிதா கிட்ட படிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும்னு ரோஜா காசு வாங்கிட்டு போனா. அதுக்கப்புறம் காலேஜ்க்கு போனா. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ரோஜா அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா. அத பார்த்து சந்தோஷப்பட்ட கவிதா, அட ரோஜா, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே, எப்ப வாங்குன? அது வந்து அக்கா, நான் படிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கடையில வாங்க போனல, அப்ப பக்கத்து கடையில இந்த ட்ரெஸ் இருந்துச்சு, கம்மியான விலைக்கு இருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்தேன்க்கா. அப்படி சொல்லிட்டு ரோஜா அவளோட ரூம்குள்ள போயிட்டா. கவிதாக்கு ரோஜாவோட நடவடிக்கைய பார்த்து கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இவ பொய் சொல்றாளோன்னு கவிதாக்கு தோணுச்சு. அடுத்த நாளைக்கு ரோஜா கவிதா கிட்ட, எனக்கு புக்ஸ் வாங்க காசு வேணும்னு சொன்னா. கவிதாவும் ரோஜாக்கு காசு கொடுத்தா. ஆனா ரோஜா அன்னைக்கும் அந்த காசுல அவளுக்கு பிடிச்ச செப்பல் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்தா. அக்கா, தினமும் உன்கிட்ட வந்து காசு கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, நீ உன்கிட்ட இருக்க காசை அந்த இடத்துல வச்சுட்டு போயிடு, எனக்கு வேணும்ன்றப்ப எடுத்துக்கிறேன். சரிம்மா ரோஜா. அப்படி ரோஜா காசு கேட்ட உடனே கவிதாவும் கொடுத்துட்டு இருந்தா. இதே மாதிரி தினமும் ரோஜா கவிதா கிட்ட காசு வாங்கி அதுல அவளுக்கு தேவையான செப்பல் ட்ரெஸ் நெயில் பாலிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தா. கவிதா கேட்டா ஏதாவது பொய் சொல்லி சமாளிப்பா. ஒரு நாளைக்கு கவிதா வீட்டுல இல்லாத நேரமா பார்வதி வந்தாங்க. என்ன ரோஜா, ஹீரோயின் மாதிரி இருக்க? ஆமா கவிதா எங்க? அக்கா வீட்டுல இல்ல ஆண்டி, வேலைக்கு போயிருக்கா, ஏதாவது அவகிட்ட சொல்லணுமா? சரிதான் போ, கவிதா வீட்டுல இல்லாததும் நல்லதுதான். நான் உன்கிட்டதான் பேச வந்தேன். கவிதா உனக்காக ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. ராத்திரி எல்லாம் ஃபேக்டரியில வேலை செய்யறா. காலையில வீட்டு வேலை, பால் வேலை, அதுக்கப்புறமா விவசாய வேலை எல்லாம் பாக்குறா. அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சு கொடுத்தா நீ என்னடானா அந்த காசுல விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இருக்க. அவ கனவை நாசமாக்கிடாத, அவளை புரிஞ்சு நடந்துக்கோ. அவ கஷ்டப்பட்டதுக்கு நீ தான் நல்லா படிச்சு காட்டணும். அப்படி சொல்லிட்டு பார்வதி அங்கிருந்து போயிட்டாங்க. ரோஜா அவங்க சொன்னதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டா. அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நினைச்சு கவலைப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி அவ கவிதா கிட்ட, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, உன் நம்பிக்கை எல்லாத்தையும் நான் வீணாக்கிட்டேன். நீ கொடுக்குற காசுல நான் ஷாப்பிங் பண்ணி காசு எல்லாம் இப்படி வீணாக்கிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேங்க்கா. பரவாயில்ல ரோஜா, நீ சந்தோஷமா இருந்தால இதுக்காகலாம் அழுவாங்களா என்ன? நீ அழுதா அப்புறம் நானும் அழுவேன். கவிதா அப்படி சொன்னோன்ன ரோஜா கவிதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அன்னிலிருந்து ரோஜா திருந்தினா. இனிமேல் நம்ம ஷாப்பிங் பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வைராகியத்தோட படிக்க ஆரம்பிச்சா. நலந்தான்ற காலேஜில் ஸ்வப்னான்னு ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா. ஸ்வப்னா ஏழ்மையான வீட்டை சேர்ந்த பொண்ணு. அவள் ரொம்ப நல்லா படித்ததுனால ஸ்காலர்ஷிப்பில் இந்த காலேஜ் கிடச்சிது. அதே காலேஜில் ராதான்னு ஒரு பொண்ணு இருந்தா. ராதா பணக்கார வீட்டு பொண்ணு, எப்பயும்
ராதாக்கும் ஸ்வப்னாக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ராதாக்கு ஸ்வப்னாவை கண்டாலே பிடிக்காது. ஒரு நாளைக்கு ஸ்வப்னா கொஞ்சம் ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டு காலேஜுக்கு வந்தா. அதை பார்த்து கேலி செஞ்சா ராதா. பாத்தீங்களா, அவளோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லை. இவ்வளோ கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டு இந்த காலேஜுக்கு வந்திருக்கா. நான் படிக்கிற காலேஜுக்கு இவளுக்கெல்லாம் படிக்க தகுதியே இல்லை அப்படின்னு ராதா ஸ்வப்னாவை கிண்டல் பண்ணா. அதுக்கு ராதாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்வப்னாவை ஏகதாளமாக பேசி கிண்டல் பண்ணாங்க. ஸ்வப்னாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா கிளாஸ் ரூமில் டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம காலேஜில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் போட்டுட்டு வரணும். அதில் கலந்துக்கிறவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். யார் எந்த ட்ரெஸ் போடணும்னு நான் சொல்கிறேன் அப்படி டீச்சர் சொல்லிட்டு, ஸ்வப்னா, ராதா ரெண்டு பேரும் கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு டீச்சர் அங்கேருந்து போயிட்டாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டீங்களா, எனக்கும் ஸ்வப்னாக்கும் போட்டியா. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். ஆனால் இவ ஏ ஸ்வப்னா, வேணும்னா என் ட்ரெஸ்ஸை நீ வாடகைக்கு வாங்கிக்கோ. அப்பையாவது நல்லா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படி ஸ்வப்னாவை ரொம்ப ஏகதாளமாக பேசினா ராதா. ஸ்வப்னாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு போய் அழுதுகிட்டு இருந்தா. அப்போ ஸ்வப்னாவோட அம்மா, அம்மாடி ஸ்வப்னா, என்னடா கண்ணு ஆச்சு, காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி அமைதியாக அழுதுட்ருக்கியே அப்படின்னு ஸ்வப்னாவோட அம்மா கேட்டாங்க. உடனே ஸ்வப்னா அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டே, அம்மா, ஏமா நம்ம ஏழைங்களா பிறந்தோம், இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஸ்வப்னா காலேஜில் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா சுஷீலா கிட்ட சொன்னான். அம்மா, நான் எப்படியாவது ராதாவை விட அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போடணும். அழகுக்கும் பணத்துக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியணுமா அவளுக்கு? ஸ்வப்னாவோட அம்மா சுஷீலா எல்லாருக்கும் துணி தைச்சு கொடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா உனக்கு அழகான ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுக்குற. ஸ்வப்னாவோட அம்மா அவளுக்காக அழகான ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுக்குறாங்கன்றத அவ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ராதா தெரிஞ்சுக்கிட்டா. ஹே, அவளாம் ஒன்றும் அழகாக ட்ரெஸ் பண்ண மாட்டா. நம்ம இப்பவே சிட்டிக்கு போய் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி நகையெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ராதா அவ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் சிட்டிலே நல்லா அழகான காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், பவுடர், லிப்ஸ்டிக் எல்லாமே வாங்கினான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகான ட்ரெஸ் வாங்கியிருக்கேல்ல, அதை மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ் பேக், க்ரீம்ஸ், பவுடர், லிப்ஸ்டிக் இதெல்லாம் ஸ்வப்னா கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாள். இதெல்லாம் பார்த்து அவள் அழணும். வீட்டில் என்னவோ ஸ்வப்னாவோட அம்மா அவளை கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாக்க அவங்களோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கு காலேஜோட ஈவெண்ட் நாள் வந்தது. ராதா அப்சரஸ் மாதிரி ரெடியாகி காலேஜுக்கு வந்தா. அவளை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ், வாவ் ராதா, உன்னோட ட்ரெஸ் சூப்பராக இருக்குடி, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ராதாவை புகழ்ந்து தள்ளினாங்க. அப்போ ராதா, ஹே, எனக்கு தெரியும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு, அது இருக்கட்டும், அந்த ஸ்வப்னா எங்க அப்படி ராதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்வப்னாவை தேடினாங்க. அப்போ ஸ்வப்னா அழகா ரொம்ப பாரம்பரியமான ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ, அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் இதெல்லாம் போட்டுட்டு வந்து அவங்க முன்னாடி நின்னா. அப்போ ராதா அவளை பார்த்து, அங்கே பாரு அவளை, கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு வர சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்கள மாதிரி ரெடி ஆகிட்டு வந்திருக்கா அப்படி ராதா ஸ்வப்னாவை ரொம்பவும் அவமானப்படுத்தினா. என் கூட போட்டி போடணும்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்னு ராதா சொன்னா. காம்படிஷன் ஆரம்பிச்சுது. அவங்களோட நிறைய பேர் போட்டி போட்டாங்க. ராதா அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு ரொம்பவும் நம்பிக்கையோடு இருந்தா. இந்த காம்படிஷனில் முதல் பரிசு ஸ்வப்னாக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னதும் ராதாக்கு ரொம்பவும் கோபம் வந்தது. மறந்து போன நம்மளோட பழைய சாம்பிரதாயத்தை அழகாக ஸ்வப்னா கொண்டு வந்திருக்கா. அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு தான் முதல் பரிசு. அப்படி ஸ்வப்னாக்கு முதல் பரிசு கிடைச்சிது. இதை பார்த்த ராதாக்கு ரொம்பவும் அவமானமாக இருந்தது. அப்போ ஸ்வப்னா ராதா கிட்ட போய், ராதா, ஜெயிக்கிறதுக்கு பணம் இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் தெளிவு ஒன்றும். என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய தெளிவு இருக்கு. வேணுடா என்னோட சாரியை உன் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஸ்வப்னா அங்கேருந்து போயிட்டா. அன்னிலேருந்து ராதா ஸ்வப்னா பக்கம் போகிறதே இல்லை.